Hi students, இன்னைக்கு நம்ம ஒரு integration function வந்துட்டு convergent-ஆ divergent-ஆ அதை செக் பண்ண போறோம். ஒரு integral function வந்துட்டு convergent-ஆ இருக்கணும் அப்படினா அதோட answer வந்துட்டு finite-ஆ இருக்கணும். Suppose அந்த integral-க்கு value infinite-ஆ இருந்தது அப்படினா அந்த function-ஐ நம்ம divergent-னு சொல்லுவோம். இங்க question-ல என்ன கேட்டிருக்காங்கன்னா for what values of p in the integral integral 1 by x power p dx where x varies from 1 to infinity is convergent and divergent. That is, in the integration function, p value n இருந்தது அப்படினா இந்த function convergent இருக்கும் and p ஓட value எதெல்லாம் இருந்தது அப்படினா divergent இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம ரெண்டு கேஸா செய்யலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல p க்கு value 1 அப்படினு அஸ்யூம் பண்ணிட்டு convergent or divergent செக் பண்ண போறோம். அடுத்த கேஸ்ல p not equal to 1 அப்படினு அஸ்யூம் பண்ணிக்கிட்டு convergent or divergent அதை செக் பண்ண போறோம். இதனால இப்படி நம்ம ரெண்டு கேஸா எடுக்கறோம்னா இந்த ஃபங்ஷன்ல p ஓட வேல்யூ 1 ஆ இருந்தது அப்படினா இந்த இன்டெக்ரல் நமக்கு எப்படி மாறிரோனா இன்டெக்ரல் ஆஃப் 1 by x dx அப்படி கிடைக்கும். அண்ட் இன்டெக்ரல் ஆஃப் 1 by x னா log x. சப்போஸ் p க்கு வேல்யூ 1 இல்ல வேற ஏதோ நம்பர் இருக்குது அப்படினா இந்த இன்டெக்ரலுக்கு வேல்யூ log x வராது. இது எந்த ஃபார்முக்கு மாறிரோனா இன்டெக்ரல் ஆஃப் x பவர் n dx இந்த ஃபார்முக்கு இந்த ஃபங்ஷன் மாறிரும். அதுக்கு அப்புறம் x பவர் nக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த p ஓட வேல்யூவை பொறுத்து இங்க நமக்கு ரெண்டு இன்டகிரேஷன் ஃபார்முலா வருது. அதனால தான் நம்ம இங்க ரெண்டு கேஸா எடுத்துக்கிறோம். அண்ட் கேஸ் 1ல p க்கு வேல்யூ 1 எடுத்துக்கிறோம். சோ கொடுத்திருக்கிற அந்த இன்டகிரல்ல நம்ம p க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா நமக்கு இன்டகிரல் 1 by x dx வரும். அண்ட் இன்டகிரல் ஆஃப் 1 by x க்கு ஃபார்முலா log x அண்ட் லிமிட் 1 to infinity. ஃபர்ஸ்ட் இங்கே அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் இருக்கிற பிளேஸில் இன்ஃபினிட்டி போட்டால் நமக்கு லாக் இன்ஃபினிட்டி வரும். தென் மைனஸ் தென் அப்ளை லோவர் லிமிட். தட் இஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போடுறோம். அடுத்ததாக இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். லாக் இன்ஃபினிட்டிக்கு வேல்யூ இன்ஃபினிட்டி அண்ட் லாக் 1க்கு வேல்யூ 0. ஸோ இன்ஃபினிட்டி மைனஸ் 0னா ஆன்சர் இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். ஸோ இந்த இன்டெக்ரலுக்கு வேல்யூ இன்ஃபினிட்டின்னு வந்ததுனால இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு டைவர்ஜென்ட்டாக இருக்கும். ஸோ வென் பி ஈக்குவல் டு 1 the given integral is divergent. At the second case la nama enna assume pandrom p value is not equal to 1. So the function la irukkira the denominator x power p ah nama numerator la ipdi eduthu ezhudiralam. Ippa namakku indha function endha form la irukuduna integral of x power n appdi irukudu and inga n ku badhila minus p irukudu and x power n oda integration formula x power n plus 1 divided by n plus 1. ஸோ இங்கே நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுனா நமக்கு எக்ஸ் பவர் மைனஸ் பி ப்ளஸ் 1 டிவைடட் பை மைனஸ் பி ப்ளஸ் 1 அப்படி கிடைக்கும். அடுத்ததாக லிமிட் அப்ளை பண்ணிடலாம். அண்ட் இந்த லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் மைனஸ் பி ப்ளஸ் 1 அதை நம்ம அவுட் சைடில் எடுத்துடலாம். அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் பவர் மைனஸ் பி ப்ளஸ் 1 இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இன்ஃபினிட்டி பவர் மைனஸ் பி ப்ளஸ் 1 அப்படி கிடைக்கும். தென் மைனஸ் அடுத்ததாக லோவர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். லோவர் லிமிட் இங்கே 1. ஸோ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணணுன்னா நமக்கு 1 பவர் மைனஸ் பி ப்ளஸ் 1 அப்படி கிடைக்கும். 1 வந்துட்டு எத்தனை டைம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் வரும். ஸோ 1 பவர் மைனஸ் பி ப்ளஸ் 1க்கு வேல்யூ நமக்கு 1 தான் கிடைக்கும். அடுத்ததாக இந்த இன்ஃபினிட்டி பவர் மைனஸ் பி ப்ளஸ் 1 இதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதுக்கு ரெண்டு வேல்யூ உண்டு. எதெல்லாம்னா இன்ஃபினிட்டிக்கு பவரில் ஒரு ப்ளஸ் வேல்யூ இருந்ததுன்னா அதுக்கு ஆன்சர் இன்ஃபினிட்டி தான். சப்போஸ் இன்ஃபினிட்டிக்கு பவரில் ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் 2 அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 1 பை இன்ஃபினிட்டி பவர் ப்ளஸ் 2 அப்படி எழுதிடுவோம். தட் இஸ் 1 பை இன்ஃபினிட்டின்னு வந்துடும். 1 பை இன்ஃபினிட்டினா 0 ஆயிரும். ஸோ இன்ஃபினிட்டிக்கு பவர் ப்ளஸில் இருந்ததுன்னா இன்ஃபினிட்டி வரும். இன்ஃபினிட்டிக்கு பவரில் நெகட்டிவ் வேல்யூ இருந்ததுன்னா 0 வரும். ஸோ இந்த பவர் மைனஸ் பி ப்ளஸ் 1 இதோட வேல்யூவை பொறுத்து இந்த பார்ட்டுக்கு ஆன்சர் இன்ஃபினிட்டியோ 0 கிடைக்கும். அதனால அடுத்த ஸ்டெப்பை நம்ம இப்படி எழுதிடலாம். தட் இஸ் அவுட் சைடில் இருக்கிற இந்த கான்ஸ்டன்ட் அது அப்படியே தான் இருக்கும். அண்ட் இந்த பார்ட்டுக்கு வேல்யூ எய்தர் நமக்கு இன்ஃபினிட்டி வரும் அல்லது 0 வரும். அதனால இங்கே ரெண்டு பார்ட்டாக எழுதியிருக்கிறோம். இன்ஃபினிட்டி எப்போ வரும்னா இந்த பவரில் இருக்கக்கூடிய வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும். தட் இஸ் மைனஸ் பி ப்ளஸ் 1க்கு வேல்யூ கிரேட்டர் தேன் 0 இருந்ததுன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இதோட வேல்யூ இன்ஃபினிட்டி வரும். செகண்டாக உள்ள மைனஸ் 1 அது அப்படியே தான் இருக்கும். அடுத்ததாக இந்த பவரில் இருக்கக்கூடிய மைனஸ் பி ப்ளஸ் 1 இதோட வேல்யூ நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா இன்ஃபினிட்டி பவர் நெகட்டிவ் வேல்யூ 0 வரும். ஸோ
in the previous step, idoda answer 0 minus 1 if the power ka value less than 0. Less than 0 na negative. That is, idha nama eppadi ezhudiralana outside la irukkakoodiya constant appadi ezhudiralam. And infinity minus 1 appadina infinity da. Because infinity minus any constant infinity. If the minus p appadi right side la eduthona namakku 1 greater than p ipdi kedaikum. Second value namakku enna irukudhu 0 minus 1. 0 minus 1 na minus 1 da. If இதுலேயும் நம்ம இந்த மைனஸ் பி அப்படி இந்த சைடுக்கு எடுத்தோம்னா நமக்கு 1 லெஸ் தேன் பி இந்த இன்இக்வாலிட்டி கிடைக்கும். இப்போ இந்த அவுட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை அப்படி உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணிடலாம். இங்கே அவுட் சைடில் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது இல்லையாமா, இதை அப்படி உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ இங்கே இன்ஃபினிட்டி இருக்குது. இந்த இன்ஃபினிட்டி கூட இந்த கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட் பண்ணினா இன்ஃபினிட்டி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ நமக்கு இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும் வென் பி வேல்யூ லெஸ் தேன் 1. தட் இஸ் 1 கிரேட்டர் தேன் பி. இதை தான் நம்ம இப்படி எழுதிக்கலாம். அடுத்தது இந்த அவுட் சைடில் இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டண்ட்டை இங்கே இருக்கக்கூடிய இந்த செகண்ட் வேல்யூ கூட ப்ராடக்ட் பண்ணுனீங்க அப்படின்னா என்னாகும், இங்கே ப்ளஸ் 1/n இருக்கிறது இது கூட ப்ராடக்ட் பண்ணுறப்ப மைனஸ் 1 டிவைடட் பை மைனஸ் பி ப்ளஸ் 1 அப்படி கிடைக்கும். தட் இஸ் நமக்கு மைனஸ் 1 டிவைடட் பை மைனஸ் பி ப்ளஸ் 1 அப்படி கிடைக்கும். தட் இஸ் மைனஸ் 1 டிவைடட் பை இந்த டினாமினேட்டரில் ஒரு மைனஸ் நம்ம அவுட் சைடில் எடுத்துட்டால் இங்கே ரிமைனிங் டேர்ம் ப்ளஸ் பி வரும் அண்ட் இங்கே நமக்கு மைனஸ் 1 வரும். இப்போ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணுனா நமக்கு 1 டிவைடட் பை பி மைனஸ் 1 கிடைக்கும். அதுதான் இந்த வேல்யூ. ஸோ செகண்ட் வேல்யூ 1 டிவைடட் பை பி மைனஸ் 1 இஃப் பி இஸ் கிரேட்டர் தேன் 1. தட் இஸ் 1 லெஸ் தேன் பி. இதை தான் நம்ம எப்படி எழுதியிருக்கிறோம், பி கிரேட்டர் தேன் 1 இப்படி எழுதிடலாம். பி லெஸ் தேன் 1 இருக்கிறப்ப இந்த இன்டெகிரலுக்கு வேல்யூ இன்ஃபினிட்டின்னு வந்திருக்குது. அண்ட் பிக்கு வேல்யூ 1 கிரேட்டராக இருக்கிறப்ப இந்த இன்டெகிரலுக்கு வேல்யூ ஒரு ஃபைனைட் கான்ஸ்டன்ட் வந்திருக்குது. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தோம் பீக்க வேல்யூ 1 இருக்கிறப்பவும் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு டைவர்ஜென்ட் தான். இங்கே பீக்க வேல்யூ லெஸ் தேன் 1 இருக்கிறப்பவும் இன்ஃபினிட்டி வந்ததுனால இந்த இன்டெகிரல் ஃபங்க்ஷன் டைவர்ஜென்ட் தான். ஸோ பீக்க வேல்யூ 1 லெஸ் தேன் 1 இருக்கிறப்ப கொடுத்துருக்கிற இன்டெகிரல் வந்துட்டு டைவர்ஜென்ட்டாக இருக்குது. அண்ட் பீக்க வேல்யூ கிரேட்டர் தேன் 1 இருக்கிறப்ப இந்த இன்டெகிரலுக்கு ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடச்சதுனால இந்த இன்டெகிரல் வந்துட்டு கன்வர்ஜென்ட் வென் பி இஸ் கிரேட்டர் தேன் 1. ஸோ நமக்கு கன்க்ளூஷன் என்ன வரும்னா பீக்க வேல்யூ கிரேட்டர் தேன் 1 இருக்கிறப்ப இந்த இன்டெகிரல் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும் அண்ட் பி வேல்யூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கிறப்ப டைவர்ஜென்ட்டாக இருக்கும்.